நல்லா சூப்பராக ரசம் ரெடியாக இருக்குது. மூடி வச்சபடியோ ஒன்றுமே மேலே விதையில்லை, நிறையவே மல்லியில் போட்டு அந்த ஃப்ளேவர் இல்லை. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு சூப்பரான ரசம் செய்ய போகிறேன். இப்போ இந்த வெதர், கோல்டு வெதருக்கு எல்லாருக்குமே இது நல்லா ஹெல்ப்பாக இருக்கும். நான் முதல்ல இந்த நண்டு எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். நண்டு கறின்னு சொன்னால் நீங்கள் இப்படியே வச்சு செய்யலாம், இப்படி வச்சு செய்யக்குள்ள தான் நல்லா இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி ரசம்னு சொல்லி இதை ரெண்டாக கட் பண்ணுறேன், அப்போ தான் இந்த ஃப்ளேவர் சேரும். கறி இன்றைக்குள்ளே நாங்கள் நிறைய ஸ்பைசஸ் எல்லாம் போடுறபடியாக சேரும். இது வந்து இப்படி ரெண்டாக கட் பண்ணி இந்த நுனியில் உள்ள அந்த இதே உடைச்சிருக்கேன், அப்போ தான் அதுக்குள்ளே அந்த ஃப்ளேவர் சேரும். உடைச்சி போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அப்போ இது அதோட இந்த லேக் இருக்கெல்லாம் இதையும் வந்து நாங்கள் லேசாக அப்படி தட்டி விடணும். இந்த நைவில் பின்பக்கத்தால் இருக்க அப்படி இருக்க தட்டி விட்டால் தான் அந்த உள்ளுக்கு அந்த ஃப்ளேவர் சேரும். அதை விட இந்த இப்படி லேசாக தட்டினா அந்த ஃப்ளேவர் உள்ளுக்கு சேர, அந்த ரச ஓ கறிக்கு கூட நீங்கள் அப்படி போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் உள்ளுக்கு சேர்ந்து நல்லா இருக்கும். நான் இப்ப ரசம் செய்ய உங்களுக்கு காட்டுறேன். நான் நார்மலா ரசம் செய்யறதுண்டா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் அப்படியே கட் பண்ணிட்டு தான் போடுறேன். நான் இன்றைக்கு வந்து அதை பேஸ்ட்டை அரைச்சி தான் போட போறேன். ஏன்னு சொன்னா நண்டு போட்டு வைக்க போறேன். வெஜ்ஜின்னு சொன்னா எல்லாமே அதுல போட்டு இந்த புளி விட்டு அதை அப்படியே போடுவேன். அது நெக்ஸ்ட் டே கூட நாங்க அந்த ரசம் ஜூஸ் பண்ணிக்கல, இந்த புளி வந்து நல்லா ஊறி நல்லா டேஸ்டாக இருக்கும், அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இன்றைக்கு நான் என்னத்துக்கு இப்படியே போடுறேன்னு சொன்னால் நண்டு தானே, அப்போ இதெல்லாம் போட்டால் நிறைய அதுக்குள்ள இந்த நாங்கள் ரசம் வைக்கிற பொட்டில் வந்து நிறைய எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுபடியாக நான் பேஸ்ட் பண்ணி தான் போட போகிறேன். இந்த புளியை கரைச்சி விட போகிறேன். இங்கே பாருங்க, ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன், கரைச்சி விட போகிறேன். இப்போ நான் ரசத்துக்கு தேவையானது எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட ஒரு மீடியம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி, இஞ்சி, ரெண்டு சின்ன வெங்காயம், இதே இந்த கார்டனில் பிடுங்கின வெங்காயம். ரசம் என்றாலே நிறைய மல்லியில் தேவை. இங்கே பாருங்க, நிறைய மல்லியில் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்க அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஒரு சின்ன கருவேப்பிலை உள்ள அந்த மெல்லிய தோலோட தான் இடித்து போட போகிறேன். அதோண்டு தான் அதுக்குள்ளே இருந்து கடிப்படும். என்ன அப்போ தான் இந்த ஃப்ளேவர் இடித்து போட்டால் தான் அது இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்படியே கட் பண்ணிட்டு போடுறேன். நான் இதில் கட் பண்ணி போடுறேன். எல்லாமே பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அப்படியே பச்சையாக தான் போட்டு அவிய வைக்க போகிறேன். நான் ஒன்றுமே தாளிக்கல. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளவுக்கு நீங்கள் கரைச்சி விடலாம். புளி கொஞ்சம் ரசம் வந்தாலே உப்பு உரைப்பு புளி கொஞ்சம் நல்லா இருக்க வேணும். வர தக்காளியில் பெருசாக புளி இல்லை. அப்புறங்க இதுக்குள்ள தக்காளி, புளி, உள்ளி, வெங்காயம், மற்றது இஞ்சி எல்லாம் அரைச்சி போட்டுவிட்டேன். இதுக்கு தேவையான தண்ணி விடுறேன். உங்களுக்கு எவ்வளோ ரசம் போடுமோ அதுக்கு தேவையான தண்ணி விடுங்க. இந்த ரசமே நான் கொதிக்க வச்சிருக்கிறேன். அதுக்கு தேவையான உப்பு போடுறேன். தேர்ந்தும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் போடுறேன். ஒரு கோல்டு வெதருக்கு இந்த பிளாக் பேப்பர் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். எங்கட த்ரோட்டுக்கு கொஞ்சமாக பேப்பர், கொஞ்சமாக மஞ்சள் தூள் இருக்குது. இதுக்கு நான் இப்போ இந்த உடைச்சி வச்ச உள்ளி, உள்ளி வந்து நல்லா மாவாவே இடிக்கத்தவையில் இப்படி ஒன்றும் பாதியமாக இடித்தா காணும். நம்ம சின்ன ஸ்கின்னோட உள்ளி கன நேரம் அவியக்கூடாது. ஆல்மோஸ்ட் நண்டு அவிஞ்சிட்டுது. அதுக்கு பிறகு தான் நாங்கள் இந்த உள்ளியை போடுறேன். போட்ட உப்பு காணாது. என்ன ஒரு ஸ்பூன் போடுறேன். என்ன நிறைய தானே ரசம் வைக்கிறேன்.
ரச பவுடர் வச்சிருக்கிறேன். நாண்டைக்கு இந்த பவுடர் தான் போட போகிறோம். இதில் மல்லி, சின்ன சீரகம், மிளகு போட்டு நல்லா பவுடராக அழிச்சிருக்கு. பவுடர் ஆக்கி போட்டால் தான் இதுக்கு நல்ல ஃப்ளேவர் சேரும். பெருங்காயம் கட்டாயம் போடணும் ரசத்துக்கு. பெருங்காயமும் அந்த மல்லியும் தான் அதுக்கு ஃப்ளேவர் சேர்க்கிறது. கன நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. கொஞ்சம் லேசாக இந்த ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு லேசாக கொஞ்சம் தண்ணி தெளித்து விட வேணும். தண்ணியை தெளிச்சிட்டு வச்சோம்னா இதில் எதுவுமே மேலே மிதந்து வராது. நாம் பேருந்து உங்களுக்கு காணும். நல்ல சூப்பராக ரசம் ரெடி ஆயிருக்குது. இங்கே பாருங்க, நான் அந்த கோல்ட் வாட்டர் கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி வச்சபடியோ ஒன்றுமே மேலே விதையில்லை. நிறையவே மல்லியில் போட்டு அந்த ஃப்ளேவர் ஒன்றா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க, நண்டு ரசம் சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இந்த கோல் வெதருக்கு நல்லாவே இருக்கும். உங்களோட த்ரோட்டை நல்லா கிளியர் பண்ணி நல்லா கோல் வெதருக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். எல்லாருமே வச்சு சாப்பிட்டு பாருங்க. சூப்பரான நண்டு ரசம் ரெடி ஆயிருக்கு. இதை நீங்கள் உங்களோட வீட்டில் செய்து பாருங்க. பாருங்க, ஆவி பறக்க பறக்க நல்ல சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இது வந்து இந்த கனடாவில் இப்போ வெதர் சேஞ்ச் பண்ணுற டைமுக்கு எல்லாருக்குமே நல்லா ஹெல்ப் பண்ணும். நல்லா உப்பு உரைப்பு புளி எல்லாம் நல்லா தூக்கலாம் போட்டு வச்ச நண்டு ரசம். நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.